புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய பலன்கள் தரக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. எதை வச்சு சொல்றேன் சார் அப்படின்னு கேட்டேன்னா, மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. வக்கர கதியில் இருக்கிற கிரகம் கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் இருந்ததுனால இந்த மாதம் ஆரம்பத்தில் வரைக்கும், அதாவது ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் தடை ஏற்பட்டிருக்கும். சனி வக்கர நிவர்த்தி அடையிறது அதுவும் இன்னைக்கு ஆகிறாருன்னா ஆகஸ்ட் 29 ஆடி ஆவணி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு சனியின் வக்கர பார்வையில இருந்தார். இப்போ சனி வக்கர நிவர்த்தி அடையிறதுனால குரு வக்கர கதியில இருக்காரு. ஜென்ரலா ஒரு கிரகம் வக்கர கதியில இருக்கிற கிரகம் கெடுபலன்களை தரும். அந்த கெடுபலன்களை தரக்கூடிய கிரகத்தை சனி பார்த்தார்னா கெட்டவன் கெட்டிடல் அப்படிங்கிற மாதிரி, கெட்டவன் பார்வையில கெட்ட கிரகம் இருந்ததுன்னா நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால திடீர் தனயோகம் ஏற்படுவதற்குண்டான அனைத்து வழிகளையும் அறையக்கூடிய அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது இந்த மாதம் பண வரவு ஏற்படும். இரண்டாம் இடத்து அதிபதி குரு இப்படி இருக்காரு. மூன்றாம் இடத்துல சனி இருக்காரு. அவர் வக்கர நிவர்த்தி அடையிறதுனால வெற்றிகள் பல ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அவருடைய பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்கு. அந்த 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்காரு. சூரியன் இருந்தாரு, அவரு உங்க தசமஸ்தானத்துக்கு போயிட்டாரு. சுக்கரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கரனுக்கு சனியின் நேர் பார்வை. சுக்கரனுடைய மாணவன் தான் சனி, அதனால கெடுபலன்களை தரமாட்டாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் நிலைத்தன்மை தருவார். அதாவது நிறுத்தி நிதானமாக கொடுப்பாரு, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாம ப்ரமோஷன் கிடைக்கும். இடம் மாறுதலுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டு அதிபதியான சனி 3ஆம் இடத்துல இருக்கார். 4க்கு விரயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இடம் மாறுதல் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி தேவையில்லாமல் கோபப்பட்டுப்பீங்க, சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் செப்பரேஷன், பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அது நல்லது கிடையாது. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது தோஷத்தை ஏற்படுத்துகின்றது, பிரிவை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தசமஸ்தானத்துல சூரியன் வந்திருக்காரு. சூரியன் வந்திருக்கிறது ஒரு விதத்துல நல்ல பலன், ஒரு விதத்துல தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாரு. நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய அரசு இயந்திரத்துடன் உங்களுக்கு இருந்து வந்த டிஸ்டன்ஸ் குறையும். அதாவது மன வேற்றுமைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சொந்த தொழில் பண்றவங்க உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இது பாசிட்டிவ் பலன். நெகட்டிவ் பலன்னா, மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளின் தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் என்னதான் நீங்க நேர்மையா இருந்தாலும் சரி, என்னதான் கரெக்டான டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலும் சரி, இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
குரு வக்ர நிவர்த்தி அடையும் வரை. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணவா சார், ஆவணி மாதத்தில் எதுவும் இல்லையான்னு கேட்டால், இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சின்ன தடங்களை அந்த அரசு அதிகாரிகள் கொடுப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் சண்டை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்தவரை அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அவர்களை தாஜா பண்ணி தான் வேலை வாங்கிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி. அதனால முடிந்தவரை அதை செய்து கொள்வது நல்லது. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, லாபஸ்தானாதிபதி உச்ச பலத்தை அடைகிறார் லாபஸ்தானத்திலேயே. அதாவது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி, எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசி அதிபதி புதன். உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் பலம் அதிகரிக்கும். உங்களுடைய எதிரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறதுனால உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கோ உங்களிடமிருந்து பணத்தை கறப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படும். முடிந்தவரை கவனத்துடன் இருப்பது நல்லது. எதுக்கு கவனத்துடன் இருப்பது, கவனத்துடன் இருப்பது, இது கேள்வி வரும். என்ன இவர் எப்பப்பா இது சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்களுக்கு எதிரிகள் பலமாகிறதுனால உங்களுடைய தேவைகள் அதிகமாகும் பொழுது, பண தேவைகள் அதிகமாகும் பொழுது இந்த எதிரிகள் அதை தடுப்பதில் வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பண வரவில் தடுப்பதை ஏற்படுத்துவார்கள், தடுப்புகளை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும், லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ள காரணத்தினால லாபங்கள் பெருகினாலும் அதில் வருவதில் தடை ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். சனியின் பார்வை சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானத்துல சூரியன் வந்திருக்கிறது. உங்களுக்கு சிறு சிறு தடைகளை அரசாங்க அதிகாரிகள் ஏற்படுத்துவார்கள் சொன்ன, அதே சமயம் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய சுறுசுறுப்புக்கு மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்து எறும்புகளே பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நற்பலன்கள், அதாவது தடைகள் இல்லாத பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு, ஐந்தாம் இடத்துல குரு வக்ரகதியிலிருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்தை விஸ்தீர்ணம் செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படும். அதன் மூலமாக மீண்டும் செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான குரு வக்கரமா இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற வாழ்க்கைத்துறை அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளின் நிலைமை நல்ல முன்னேற்றத்தை காணும். குழந்தைகளுக்காக நீங்கள் செய்த செலவுகள் ரிட்டர்ன் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுடைய கடன்கள் ஓரளவுக்கு அடைபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்கள், குடும்ப தலைவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருப்பாங்க. மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அதே சமயம் மேல் படிப்புக்கு மூலமாக நீங்கள் செலவுகள் செய்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அதாவது விருச்சிக ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்க பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக மேன்மையை அடைவதற்குண்டான யோகமான பலன்களை பெறக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அமையப் போகின்றது. அதே சமயம் யாருக்கு சிக்கல் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கேட்டால், கந்து வட்டி இல்லை வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைனான்ஸு கொடுக்குறவங்களுக்கு பணம் வருவதில் தடை ஏற்படும். பணம் வந்தாலும் உங்களுக்கு உண்டான பணம் வராது, 50% வரும், 40% வரும். அதனால தேவையில்லாத சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த விருச்சிக ராசியில பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய திறமையின் வெளிப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும்
வீண் விரயங்களுக்கு காரணமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். அதனால உங்களுடைய மேல் படிப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் விரயங்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தேவையா இல்லையான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பணத்தை கட்டுங்க, இல்லாட்டி இந்த பணம் வராது, கவனமா இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் ஏற்பட்டாலும் பூமி தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்க, இவர்களுக்கு பூமிகாரகன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பூமியினால லீகல் கேஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருங்க. அவர்களின் தேவைக்கு உங்களை பயன்படுத்தி உங்களை கருவேப்பிள்ளையாட்டம் தூக்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் விழுந்தா உங்களுக்கு லாபம், அந்த பக்கம் விழுந்தா உங்களுக்கு பாதகமான பலன்கள் ஏற்படும். சரி, இந்த பக்கம் விழுந்தா லாபம் வருமே சார், இந்த பக்கம் விழுந்தா உங்களுக்கு லாபம் வந்தா பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து அடுத்தவர்களும் அதாவது உங்கள் எதிரிகளும் லாபத்தை அடைவார்கள். இன்ஃபேக்ட் சொன்னோம்னா உங்களோட அவங்க லாபத்தை அடைவாங்க, ஜாஸ்தி அடைவாங்க. சரி, அடைஞ்சிட்டு போட்டமே சார் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால பொருள் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களை விட வயதில் இளையவர்களால் பொருள் விரயம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்பாலின இளம் நபர்களை விலகி இருக்க செய்வது உங்களுக்கு சங்கடங்களை தவிர்ப்பதற்கு, செலவுகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கடந்த கால தொடர்புகளை பற்றிய கவலைகள் மனதில் இனம் புரியாத சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வீண் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கிறதுனால முடிந்தவரை உங்கள் வீட்டில் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்து வருவது நல்லது. அப்படி எதுவுமே சொல்ல முடியலையா? விஸ்தார ஸ்தாவர ஸ்தான பிரமாணம் பீஜமவ்யம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வவாகி ஸ்வரேஸ்வரக அப்படிங்கிற இந்த இரண்டு மந்திரத்தை, இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற லைன், இதை இரண்டையும் தினமும் பாராயணம் செய்து வருவது உங்களுக்கு நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த பரந்தாமனின் பாதாரவிந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.